ஹாய் எவ்ரிவன், திஸ் இஸ் மேஜிக் வித் தமிம். என்னடா சேனலில் வந்து மாற்றி வந்துட்டோமே பார்க்குறீங்களா? இல்லை இல்லை, அதே சேனல் தான், சேம் சேனலில் தான் பார்த்துட்ருக்கீங்க. பட் நான் விக்கி கிரிஷ் மெஜிஷியன் இருக்கேன். ஸோ என்னை வந்து இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக வந்து தமிம் வந்திருக்காரு. ஸோ அவரோட மேஜிக்கில் வரப்போம். Guys, welcome back to my channel Magic with Thamin. So, நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, விக்கிகிரிஷோட ஸ்டூடியோக்கு வந்திருக்கேன். ஸோ இங்கே நம்ம நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். விக்கிகிரிஷ் உங்களுக்காக ஷேர் பண்ண போகிறாரு. அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் வந்திருக்கிறதுக்காக, எங்கள் இடத்துக்கு வந்துருக்கிறதுக்காக உங்களுக்கு வந்து ஒரு சால்வையை போட்டுருவோம். ஸோ எல்லாருமே நீங்கள் அங்கே உட்காந்து கை தட்டிக்கோங்க. மாற்றது மேட்டர் இல்ல, அது நீங்க எப்படி சமாளிக்கிறீங்க. பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட், எஸ் சோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். டிஸ்கஸ் பண்ணும்போது மாட்டிக்கிட்டீங்கன்னா என்ன பண்றதுன்றதை உங்க எக்ஸ்பீரியன்ஸை நீங்க சொல்லுங்க. நான் நிறைய டைம் மாட்டிக்கிறேன், எல்லாருமே மாட்டிக்குவாங்க. எல்லாம் மாட்ட தான் செய்வீங்க, ஆனா அதை மாட்டதுல எப்படி தப்பிக்கிறது, அதுதான் வந்து ரொம்ப ஆடியன்ஸ் மேனேஜ்மெண்ட். அது எப்படி ப்ரோ கொண்டு வர்றது? அது ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட்டு நம்ம மாட்டிக்கிட்டோங்கிறத நம்ம வந்து பாடி லாங்குவேஜாக வெளிப்படுத்தக்கூடாது. ஐயோ மாட்டிக்கிட்டோன்னே நம்ம ஃபஸ்ட்டு ஃபீலே பண்ணக்கூடாது. அதுதான் ஃபஸ்ட்டு பண்ணக்கூடாது. ஆ எக்ஸாக்ட்லி, எனக்கு தெரியும் நீங்கள் இப்படி தானே பண்ணீங்கன்னு கேட்கும்போது நம்ம அதை காதிலே வாங்கக்கூடாது. நம்ம பாட்டு அடுத்தது போயிட்டு. ஆ ஒன்று வந்து அவங்களுக்கு பதிலே சொல்லக்கூடாது. நீங்கள் சொன்ன மாதிரி பதிலே சொல்லக்கூடாது. பத்து பேர் இருக்கான்னு ஒருத்த மட்டும் துள்ளிக்கிட்டே இருப்பான், நான் இது பண்ணிட்டேன், அது அதை பார்த்துட்டேன், கண்டுபிடிச்சிட்டேன், இக்னோர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவங்க ஹெர்க்லஸ், அவங்க பேர் ஹெர்க்லஸ். ஹெர்க்லஸ், ஓகே. ஸோ அவங்ககிட்ட நீங்கள் போகவே கூடாது. மீதி இருக்கிற 9 பேரும் கான்சன்ட்ரேட். அவங்கள்ட்ட போனால் மேஜிக்கே பண்ண விட மாட்டாங்க. அவங்கள பத்தி நம்ம கேரே பண்ணிக்கூடாது. அவங்க வந்து என்கிட்ட பண்ணி நம்ம இங்க உதாரணத்துக்கு இப்ப இங்க ஒரு மேஜிக் பண்றோம்னு வச்சுக்கலாம், பின்னால அவனை கேரே பண்ணிக்க கூடாது. அவனுக்கு எந்த பதிலும் சொல்லக்கூடாது, நம்ம பண்ணிட்டே இருக்கணும். அவனே கொஞ்சம் நேரத்துல வாய முடிடுவான். இது வந்து ஒரு சிம்பிளான வழி. ஆமா, அவன் பாட்டு பேசிட்டே இருப்பான், அவன் பக்கம் நீங்க வந்து ஃபோக்கஸே பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் மேஜிக் வந்து வேற ஆள் நீங்கள் ஆக்சுவலாக பண்ணிட்டு இருக்க, அவனா பேசி அவனா சரண்டர் ஆயிடுவான். இன்னொரு சொல்லுவாங்க, இப்போ நம்ம ஒரு மேஜிக் பண்ணோம்னா திரும்பி பண்ணுங்க, இன்னொரு டைம் பண்ணுங்க, நான் சரியாக பார்க்கல. ஆமாம், சரியாக பார்க்காம விடுறது தான் நம்மளோட வேலையே, சரிங்களா? அவங்க சரியாக பார்த்தாங்கன்னா நம்ம இப்படி மேஜிக் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து சரியாக பார்க்கல, திரும்பி பண்ணுங்க, திரும்பி பண்ணுவாங்கம்பாங்க. அவங்கள்ட்ட நீங்கள் என்ன சொல்லணும்னா, பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஏதாவது பண்ணுவேன், வேற மேஜிக் போயிடணும், அவ்வளோதான். நான் பண்ணுறேன்னு மட்டும் நீங்கள் சொல்லு. அவங்க வந்து என்ன பண்ணுங்க பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க, பண்ணுறேன்னு ஆன்சர் மட்டும் கொடுத்துட்டு நீங்கள் பண்ணவே வேணாம். அவங்க வந்து நீங்கள் கடைசியில் வந்து நீங்கள் பண்ணவே இல்லை பார்த்தீங்களா, ஆமாங்க மறந்துட்டேன் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அப்படியே நம்மளே நடிச்சிக்கிற மாதிரி அப்படியே இது பண்ணிட்டு விட்டுறணும். இது ஒரு வழி. அதே மாதிரி வந்து இன்னொரு வழியாக இருக்குது, நான் என்ன பண்ணுறேன்னு சொல்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் ரைட் ஹேண்டில் பாம்பிங்கில் காயின் வச்சு இப்படி போடுறீங்க, இப்போ இந்த கையை காட்டுங்க அப்படிம்பாங்க சில பேர். ஆமாம், அதுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? தோ காமிக்குதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு முடிச்சிடணும். ஃபஸ்ட்டு அப்படிதான் கூட சொல்லுவானுங்க, காமிங் 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 அவசரம் மேஜிக்கை பாருங்க, முடிச்சுட்டு காயின் அப்பியர் பண்ணிட்டு சொல்லுங்க என்னமோ கேட்டீங்க. நீங்க சூப்பர் போது மேஜிக் முடிச்சோன்னு சொல்றேன். அடுத்த மேஜிக் நம்ம போவோமா? கார்டு மேஜிக். கார்டில் வந்து உங்களுக்கு பிடிச்ச கார்டு என்ன, நீங்க அது அடுத்தது போகும்போது வந்து ஃபோக்கஸ் ஃபுல்லாக உங்களுக்கு உங்களுக்கு வந்து கார்டு திங்க் பண்ண சொன்னார்ல, அதில் போயிடுவாங்க. ஓகே ஓகே. இப்போ எப்படின்னாக்க வந்து ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸும் உட்காந்துட்டுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், 4 பேருக்கு மேஜிக் பண்ணிட்டு இருக்கோம், ஒருத்த மட்டும் பின்னாடி எடுத்து சத்தம் போடுவான், என்னென்ன நீங்கள் கார்டு வந்து காயின் வந்து கையில் வச்சுருக்கீங்க நான் பார்த்துட்டேன் அப்படின்வான். 4 பேர் என்ன பண்ணுவாங்க, மேஜிக்கில் ஃபோக்கஸ் பண்ணுவோம். அந்த நாதாரி மட்டும் அதில் பண்ண மாட்டோம், நம்ம என்ன பண்ணுறோன்ற விஷயமே பார்ப்பான். கையை பார்த்துட்டு இருப்பாங்க அவங்ககிட்ட, அவன் மட்டும் தான் நம்மளை பார்ப்பான். கையை பார்த்துட்டு என்ன காமிங் அப்படின்னு அவங்ககிட்ட வந்து ஓகே ஓகே அப்படின்னு மாதிரி ஆக்கிக்கிறது. ஃப்ரெண்டு மாதிரி ஆக்கிட்டு கவுக்குறது ஒரு விஷயம், ஒன்று அவன் கேட்குறத காதிலே வாங்காமல் மேஜிக் ஃபுல்லாக பண்ணிகிட்டே போகிறது ஒரு விஷயம். ஓகே, இதில் உங்களுக்கு எது சூட்டாதோ அதை பண்ணி. இதில் வந்து நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் வந்து பண்ணுவேன். இப்போ எங்கே காயின் கொடுங்க, காயின். ஆமாம் ஆமாம், காயின். இப்போ என்ன மாதிரி காயின் வச்சு பண்ண போகிறீங்க? ஏதோ ஒரு காயின் கொடுங்க, ஏதோ காயின் தான் பண்ணலாம். இந்த காயின் ஓகேவா? நைஸ், அமெரிக்கன் ஹாஃப் டாலர். சி
ஓகே. இப்போ என்ன பண்ணணும், இப்போ நீங்கள் மேஜிக் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. டீ குடிக்கிறேன். ஓகே, இப்போ நான் மேஜிக், நான் தான் மெஜிஷியன். நீங்கள் ஆமாம், இப்போ வந்து நீங்கள் ஆடியன்ஸ். பட் இவர் அவங்களுக்கு வந்து நீங்கள் ஸ்கெப்டிக், ஸ்கெப்டிக்னால் அது எதுவுமே நம்ப மாட்டாங்களா, இல்லை இல்லை அதெல்லாம் போய் இவர் பண்ணுறதெல்லாம் ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களா, எதையுமே நம்ப மாட்டாங்க. ஸோ அவங்க தான் இப்போ உதாரணத்துக்கு இப்போ நம்ம வந்து ரைட் ஹேண்டில் பாம்பிங் வச்சுட்டு இப்படி போடுறோம். ஓகே. ஸோ இப்போ இந்த இடத்துல எல்லாருக்குமே டவுட் வரும், அதனால் என்ன பண்ண போகிறோன்னா கான்செப்டே வேறு மாதிரி மாற்றிடணும். கான்செப்டே மாற்றணும்னா காயை நான் இங்கே போட்டு மறைய வைக்க போகிறேன்னு சொல்லக்கூடாது. நீங்கள் இதை நான் தூக்கி போடுறேன், மேலே ஒருத்தர் இருக்காரு பிடிச்சிக்குவார் பாருங்க அப்படின்றணும், ஒரு இல்லூஷனை க்ரியேட் பண்ணும். அதுதான் அதுதான் எல்லாருமே பண்ணுறாங்க. அதான் இங்கே பாருங்க நான் ஸ்லைட் காட்டுறேன், மாட்டிக்குவாங்க. ஸோ அதே வந்து மேஜிக் வந்து நீங்கள் கேஷுவலாக இங்கே இங்கே ஒரு காயின் இருக்குது மேலே தூக்கி போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை இங்கே ஆமாம் இதை இங்கே போடும் போதே மேலே பார்க்கணும். நம்ம இங்கே போடும் போதே இதை இங்கே பாருங்க நான் மேலே போட போகிறேன் அப்படின்ட்டு இப்போ இந்த கையில் காயின் இல்லைன்னு நம்ம ஃபீல் பண்ணணும். ஓகே, நம்ம கையில் காயின் இல்லைன்னு ஃபீல் பண்ணால் நம்ம மூளை வந்து இதை வந்து நார்மலாக விட்டுரும் கையே, அதுவே பாடி லாங்குவேஜ் இயற்கையாகவே வந்துடும். சைக்காலஜி மூளைக்கு நம்மளே ட்ரெயின். இப்போ இந்த கையில் காயின் இல்லை, இங்கே என்ன இங்கே தான் காயின் இருக்குன்னு நம்மளே பிலீவ் பண்ணணும். இங்கே தான் காயின் இருக்குது அப்படின்ட்டு ஊதிட்டு இப்படி இங்கே தூங்கி போட்டோம் அப்படின்னா மேலே பிரித்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. எல்லோரும் மேலே தான் பார்த்துட்டு இருப்பாங்க. மேலே பிரித்து இப்போ இங்கே மேலேருந்து வரப்போகுது பாருங்கன்னு சொல்லிட்டு இந்த கையில் தான் காயின் இருக்கும். ஆனால் மேலேருந்து இப்படி பிடிச்சி இங்கே பாருங்க, ஆ எஸ் வந்து கொடுத்து காயின் இங்கே போடுன்ற விஷயத்தையே சொல்லக்கூடாதுன்னு இருக்கு. நம்ம ஒரு சிம்பிள் மேஜிக்கை வேறு கான்செப்டில் கொண்டு போயிடணும். இதுதான் வந்து அந்த காலத்தில் குட்டிச்சாத்தான வசியம் பண்ணி வச்சுருக்கேன் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி இப்போ நான் குட்டிச்சாத்தான வசியம் பண்ணி வச்சுருக்கேன், பூத வசியம்லாம் இது தான், இப்படி தான் பண்ணுவாங்க. அது இந்த பாருங்கள் ஒரு கல் எடுத்து வச்சுட்டு இந்த கல்லை வந்து இங்கே பாருங்கள் போ இதை நான் தூக்கி போடுறேன் உங்கள் வீட்டு வாசலில் வந்து விழுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே வச்சுட்டு போட்டாச்சு காணா போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. இப்போ இதே மேஜிக்கு இப்போ ஹெர்குலஸ்ட்டை பண்ணாலும் அவங்களும் வந்து ஃபுல் ஆயிடுவாங்க. ஆ எனக்கு எல்லாமே தெரியுமே அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஃபுல் ஆயிடுவாங்க. புரியுதுங்களா? ஏன்னா வந்து நம்ம வந்து இதை இதை பற்றி இங்கே பாருங்கள் இப்படின்னா இது பக்கத்தில் இருக்கனால இது வந்து அவங்களுக்கு வந்து இதை பார்த்தோன்னே இதை பார்க்கணும்னு தோணும். எல்லாருக்குமே ஹியூமன் சைக்காலஜி. ஓகே, இப்போ இங்கே ஃபஸ்ட்டு நம்ம இந்த கை பக்கத்தில் இருந்தாலே இதே இங்கே வச்சுட்டு நம்ம மேலே போட போகிறோம் அப்படி இந்த கையும் கேஷுவலாக இங்கே பாருங்கள் இந்த கையும் கேஷுவலாக மேலே போட போகிறோம் அப்படின்னா மேலே மேலே போயிடுச்சு அவ்வளோதான் அப்படி. இப்போ பாருங்கள் ரெண்டு கையும் இப்போ கேஷுவலாக இருக்க மாதிரி தான் இருக்குது இப்படி. ஸோ மேலே போயிடுச்சு அவ்வளோதான். நம்ம ஏதாவது ஸ்கில்லை காட்டுறோம், ஸ்லைட்ஸ் ஏதாவது காட்டுறோம், ஆச்சா பூச்சா அப்படின்னா தான் மாட்டிக்கிறது. கஷ்டப்பட்டு ஆச்சா பூச்சான்னு பண்ணால் தான் மேஜிக் அப்படின்னாலும் அவங்க ஃபீல் மேஜிக். அவங்க உங்களை பொறுத்த வரைக்கும் டப்பால் அது புறா வந்தாலும் மேஜிக் தான். அவ்வளோதான், இங்கே என்னதான் ப்ராக்டிஸ் பண்ணி புறா இருந்தாலும் அது மேஜிக் மேஜிக் தான். ஸோ மேஜிக் இஸ் அ மேஜிக். ஸோ அவங்களுக்கு வந்து கான்செப்ட் ரிசல்ட் என்ன, இது காணா போகுது இல்லை அது மறையுது, ஒரு கார்டு இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இது கலர் செஞ்சு ஒரு விஷயம், இப்போ ஒரு காயின் எடுக்கிறீங்கன்னா அப்பியர் பண்ணுறீங்களா மேஜிக், திருப்பி மைனஸ் ஆகுது திருப்பி அப்பியர் திருப்பி அது எதுக்கு அப்படி வரக்கூடாது. ஸோ அந்த மாதிரி பண்ணாலும் அது வந்து நல்லா இருக்காதுன்னு சொல்லுவார். தட் இஸ் நாட் அ மேஜிக். மேஜிக்ன்றது என்னக்கா வந்து ஒரு வா ஃபேக்டர் வருதுல்ல, அதுதாங்க மேஜிக்காங்க. அந்த விஷயத்தை நீங்கள் திருப்பி திருப்பி பண்ணும்போது சர்ப்ரைஸ் போயிடும். மேஜிக்கே வந்து சர்ப்ரைஸ் தான். இப்போ நீங்கள் சொன்னீங்க காயினை ஃபஸ்ட்டு வர வைக்கிறோம், அதுக்கப்புறமேட்டு வந்து மறை வைக்கிறோம், மறை வைக்கிறோம், அப்புறம் வந்து வேறு இடத்துலேருந்து வர வைக்கிறோம் டெலிபோர்டேஷன். அதையே திருப்பி பண்ணக்கூடாது, பண்ணலாம் அதை வந்து மல்டிபிள் பண்ணும். அடுத்து மல்டிபிள் அந்த காயின்லாம் வேறு மாதிரி மாறணும், பெரிய பொருளாக மாறணும், பெருசு இல்லை அதுலேருந்து வேறு ஏதாவது ஒரு பொருளை வந்துட்டு டபுள் ஆகலாம். ஆ அதுலேருந்து இப்போ மார்க்கர் வருது, மார்க்கர்லேருந்து வந்து அதுக்குள்ளேருந்து காயின் வருது. இப்போ மார்க்கரை வச்சு ஒரு வேனிஷ் பண்ணுறோம், இது பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி வந்து அடுத்து அடுத்து அடுத்துன்னு போயிட்டே இருக்கணும். இதை வச்சு நம்ம ஸ்கில்ல காமிச்சு ஒன்றும் பண்ண போகிறதில்ல, அது வந்து மெஜிஷியன் வேணால் காட்டலாம் நம்மள்கிட்ட ஸ்கில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஆனால் மெஜிஷியன் நம்மளுக்கு வந்து பேமெண்ட்லாம் தர போகிறதில்ல, அது ப்ரொஃபஷனல் மெஜிஷியனை பொறுத்தவரைக்கும் சொல்கிறேன். நம்மளுக்கு வந்து ஆடியன்ஸ் தான் வந்து இதெல்லாம் தருவாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம வந்து காட்டினா போதும், சூப்பராக இருக்கும். ஸோ மேஜிக் நீங்கள் பண்ணும்போது மாட்டிக்கிட்டால் என்ன பண்ணுவீங்கிறத பற்றி தான் இப்போ வந்து பேசிகிட்டு இருக்கோம். ஸோ நாங்கள் பேசின சில பல விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். என்ன புரிஞ்சிருக்குமா? அப்படி உங்களுக்கும் ஏதாவது வந்து இந்த மாதிரி இருந்தால் இந்த மாதிரிலாம் கேட்குறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் கமெண்ட்டில் வந்து போடுங்க, நாங்கள் அதுக்கு வந்து என்னென்ன ஆன்சர் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு வந்து இல்லை இந்த மாதிரி எனக்கு வந்து ஆச்சு, இந்த மாதிரி பண்ணால் என்ன பண்ணணும், அந்த மாதிரி உங்களுக்கு பல சில பல க்வெஸ்சன்ஸ்லாம் உங்கள் மைண்டில் வரும், அது நீங்கள் வந்து ஒரு பிரச்சனை இல்லை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். விக்கிக்ரீஷ் இல்லைக்கா நான் கண்டிப்பாக அதுக்கு ரிப்ளை போடுவோம். ஓகே, ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் ஐ வில் சி யூ அன்டில் தென். சி யூ, பை ஃப்ரம் விக்கி அண்ட் தமிழ், பை.